இப்போ சரணாகதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவான் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேறு யார் என்னுடைய காப்பாற்றக்கூடிய நபர் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். இது ராமாயணம் முழுவதும் பேசப்பட்டிருக்கு. எங்கே பேசப்பட்டிருக்கு? முதல்ல ராவனுடைய உதாரணத்தை காட்டுறாங்க. நீ பிரம்மாவை உன்னுடைய தபஸ்யத்தினால் கட்டுப்படுத்தியிருக்கலாம், உன்னுடைய பக்தியினால் சிவபெருமானை கட்டுப்படுத்தியிருக்கலாம், உன்னுடைய பராக்கிரமத்தினால் தேவர்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தியிருக்கலாம், ஆனால் பிரயோஜனம் கிடையாது. நீ யாருக்கிட்ட வேணால் சரணாகதி பண்ணு, ஆனால் உன்னால் உன்னை காப்பாற்றிக்க முடியாது. ஏன்னா அவன் பண்ணக்கூடிய சரணாகதி எப்படிப்பட்டதாக இருக்குது? தூய்மையான சரணாகதியாக கிடையாது. பகவான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலான்னு எண்ணத்தில் அவன் என்ன பண்ணான்? சரணாகதி பண்ணான். அந்த சரணாகதி பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. ராவன் கலசியில் என்ன பண்ணிட்டான்? அழிஞ்சியே போயிட்டான். அந்த சரணாகதி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, அப்பா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு தசரதன் என்ன பண்ணிட்டான்? ராமரை காட்டு காமிச்சிட்டான். அப்பா காப்பாற்ற மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களாம். ரெண்டாவது, அம்மா அம்மா நம்மளை பார்த்துப்பான்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் கைக்கே என்ன பண்ணிட்டா? வெளில அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஸோ இப்படி நம்ம யாரெல்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்க நினச்சிட்டு இருக்கோம், ஒருத்தனுடைய தம்பி இல்லை ஒருத்தனுடைய மகன் இல்லை ஒருத்தனுடைய சுற்றத்தார்கள் யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னா காப்பாற்ற மாட்டாங்களா? எப்படி? ராவணை போல. ராவணனை யாரும் காப்பாற்ற முடியல. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு முறை ஹனுமான் வந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டார், லங்கை எரிச்சிட்டார். எரித்த உடனே எல்லோரும் ஓடி போயிடுச்சுங்க. எல்லா ராட்சஸர்களும் மேலே போயிட்டாங்க, ஆகாசத்துக்கு போயிட்டாங்களாம். ராவண ஒருத்தன் தான் அங்கே இருக்கான். சுற்றி சுற்றி பார்க்குறான். ஹே கும்பா, ஹே நிகும்பா, ஹே கும்பகரண்ணா, ஹே கும்போதரா. நிறைய பேர் கும்பா கும்பான்னு பேர் வச்சுருக்கான். ஒருத்தன் கூட கும்பா கொண்டு வரல, தண்ணி கொண்டு வரல. என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லாம் சுற்றி நிறைய கடல் இருக்குது, தண்ணி எடுத்து ஊற்றியிருந்தா அணைஞ்சிருக்கும். ஆனால் எவனும் அணைக்கவே வரலையாம். எவ்வளோ பேரை கூப்பிட்டு வரவே இல்லையா? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், எப்படியும் லங்கையை ரொம்ப பழசாயிடுச்சு, வீடெல்லாம் பழசாயிடுச்சு, புது வீடு கட்டி கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டார், எரிஞ்சு போனால் புது வீடு கட்டி கொடுப்பான்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்களாம். ஸோ அப்படி யாரும் என்ன பண்ணல, உதவிக்கு வரவே இல்லை. ராவணன் என்ன பண்ண? கடைசியில் நிர்மூலமாகிட்டு இறந்து போனான். ராமர் கடைசியில் சொல்கிறாங்க அந்த யுத்தகாணத்தில் என்ன பண்ணார், ராவனுடைய 10 தலையில் கூட கிரிகிடத்தை தள்ளிவிட்டு அவனுடைய அம்புரா துணியை உடச்சி, வில்லை உடச்சி, அவனுடைய தேர்தட்டை உடச்சி, அவனுடைய குதிரைகளை அழித்து, அவனுடைய சாரதியை அடித்து அவனை கீழே தள்ளிவிட்டார். இப்போ ராவன் எந்திரிச்சு, சரி போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறது கூட ஒருத்தன் கூட ஆளே இல்லையா, தனி ஒரு ஆளாக நிறுத்திட்டார். எப்படா ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கு போனான். அவன் கஷ்டம் என்ன அப்படின்னா, தோல்வி அடைஞ்சது கூட கஷ்டம் கிடையாதான். அங்கே ஒருத்தர் காத்துட்ருக்காரு, யாருன்னா நாரதர். ஏன்னா இவர் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாரதர் முதல்ல முன்னாடி வந்தாராம். அப்போலாம் சகுனம் பார்ப்பாங்க, கொத்த பிராமணம் முன்னாடி வந்தான்னா தப்பான சகுனம் நினைப்பாங்க. ஆனால் நாரதர்கிட்ட மட்டும் அப்படி கிடையாது, யார் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க. ஸோ நாரதர் வந்தவுடனே அப்போ ராவணன் சொல்கிறாராம், நாரதரே காத்துட்ருங்க, நான் சண்டைக்கு போகிறேன், போய் ராமரை போய் என்ன பண்ண போகிறேன், முடிச்சுட்டு வரேன், பாட்டு ரெடி பண்ணி வைங்க, வந்தவுடனே என்னை புகழ்ந்து பாடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா. அப்படி போனால் இப்போ திரும்பி வரும்போது யோசித்து பார்க்குறாங்க, யார் இருப்பாங்க? நாரதர் இருப்பாரே, அவர் முகத்தில் எப்படா முழிக்கிறது அப்படின்னு எண்ணத்தோடு வந்தானா. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, ராவணனை வந்து முழுமையாக என்ன பண்ணிட்டார், நிர்மூலமாக்கிட்டார். அவனுக்கு யார் எதுவும் உதவி பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிரஹலாத் மகாராஜ் சொல்கிறாரு, பாலஸ்ய நேஹ சரணம் பிதரோ ஒன்று சிம்ஹ நார்த்தஸ்ய சாகத முதன்வதி மஜ்ஜதோனோ தப்தஸ்ய தத் பிரதிபதிர்யஹியாஞ்ச சேஷ்டஸ் தாவத் விபோ தனுபிரதாம் தது உபேக்ஷிதானாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உலகத்தில் நரசிம்மா யார் காப்பாற்ற முடியும்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு மருந்து நோயாளியை காப்பாற்ற நினச்சிட்டு இருக்கோம், மருந்து நோயாளியை காப்பாற்றாது. தன்னுடைய தாய் தந்தை மக்களை, தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றலாம் நினச்சிட்டு இருக்காங்க, தாய் தந்தையினாலையும் குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. ஒரு ராஜாவால் பிரஜைகளை காப்பாற்ற முடியாது. உன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் யாரையுமே பாதுகாக்க முடியும். நீ எதை செய்கிறியோ அதுதான் உண்மையான பாதுகாப்பு. நீ என்னை வச்சிட்டு இருந்தாலும் சரி, என்னை கொண்டு போனாலும் சரி, கொண்டு போனோம்னா என்ன அர்த்தம், நான் வேற எங்கேயோ அப்போ என்ன பண்ண போகிறேன், சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்.